சாப்டர் எயிட் எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் த்ரீல கொஷின் நம்பர் செவனுக்கான சொல்யூஷன் ஜி ஆஃப் எக்ஸ்கமா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க ஜி ஆஃப் ஜீரோ கமா ஜீரோயோட வேல்யூ ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க என்ன கண்டுபிடிக்கணும் ஜி வந்து கண்டினியூஸ் அட்டு ஜீரோ ஜீரோ ஜி என்பது ஜீரோ ஜீரோவில் நிரூபிக்கணும் ஒரு பு குறிப்பிட்ட புள்ளியில் தான் நம்ம தொடர்ச்சியானதுன்னு நிரூபிக்க சொல்லிருக்காங்க இது ரொம்ப ஈஸியானது ஏன்னா போன சம்மு கொஸ்டின் நம்பர் சிக்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறதுல எல்லா புள்ளிகளுக்குமே இது வந்து தொடர்ச்சியானதுன்னு சொல்லி நம்ம நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க அதை நம்ம வந்து ஏக்கமாபின்னு ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டு அதை நிரூபித்தோம் அதோட ப்ரூஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஏக்கமா அப்படிங்கிறது எந்த ஒரு புள்ளி எடுத்தாலும் எந்த ஒரு ஏக்கமாபி பிலாங்ஸ் டூ ஆர் ஸ்கொயரில் எடுத்தாலும் அது வந்து உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம த்ரீ ஸ்டெப்ஸில் போட்டோம் அதே தான் இங்கேயும் இங்கே வந்து ஜீரோ ஜீரோ எடுத்துக்க வேண்டி தான் அதோட டிஃபைன்ட் ஆகிருக்குங்கிறத அவங்க தனியாகவே கொடுத்துட்டாங்க ஜீரோ கமாண்ட் ஜீரோவில் அதனால் ரொம்ப ஈஸியானது எல்லாமே இதெல்லாம் நமக்கு தேவையானது எப்படி இந்த தொடர்ச்சியானதுங்கிறது என்னென்ன நிரூபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதோட சிங்கிள் லிமிட் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன தொடர்ச்சியானது அதுக்கான நிபந்தனை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாமே போன சிக்ஸ்த் செமில் பார்த்தோம் சிக்ஸ்த் செமில் பார்த்தது எக்ஸிகோல்ட்டு ஏவில் தொடர்ச்சியானது எஃப் ஆஃப் அப்படின்னா முதல்ல வரையறுக்கப்பட்டிருக்கணும் அப்புறம் எல்லை இருக்கணும் அப்புறம் அந்த வரையறுக்கப்பட்ட மதிப்பு அதாவது எஃப்ஆஃப்ஏஓட மதிப்பும் லிமிட்டில் வந்த மதிப்பும் சாம இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் இக்குவல்டிஏவில் தொடர்ச்சியானது அதாவது எஃப்ஆப் எக்ஸிஸ் கண்டினியூஸ் அட்டு எக்ஸ் இக்குவல்டிஏ அப்படிங்கிறத பார்த்தோம் அதே டபுள் லிமிட்டு எக்ஸ்கமா ஒய் ஈக்குவல்டி ஏகமா பி இதில் நம்ம வந்து கண்டினியூஸ்னு சொல்லணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ்கமா ஒயில் இந்த ஏகமா பி அப்படிங்கிற மதிப்பு வந்து பிரதிடும்போது அது வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்புறம் லிமிட் கிடைக்கணும் அந்த எக்ஸ் பியில் அப்புறம் அந்த லிமிட் கிடைச்ச வேல்யூவும் பி வரைக்கப்பட்ட வேல்யூவும் சமமாக இருக்கணும் ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஆட்டு பி அதாவது எஃப் என்பது பியில் தொடர்ச்சியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம் அதே டெஃபினேஷனாக நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம் சம்மு வந்து அதே தான் சிக்ஸ்த்து சம் போட்டாச்சுன்னா செவன்த் சம் ஒரு ஈஸியானது ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஏன்னா இங்கே ஜீரோ கமா ஜீரோங்கிறது ஒரு புள்ளி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அதனால் நமக்கு வந்து முதல்ல முதலாவது நிபந்தனை என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கும் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது பவர் ஒய் சைன் எக்ஸ் பை எக்ஸு எந்த புள்ளியில் கண்டுபிடிக்கணும் ஜீரோ கமா ஜீரோவில் அதில் உள்ள வேல்யூவும் கொடுத்துட்டாங்க ஜீரோ ஜீரோ போட்டோம்னா ஒன்றுன்னு முதலாவது நிபந்தனையை நம்ம பார்க்குறோம் முதலாவது நிபந்தனை என்ன பண்ணணும் ஜீரோ ஜீரோவில் பார்க்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் ஜி எக்ஸ்கமா ஒய் என்பது ஜீரோ ஜீரோவில் வரையறுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னா ஆமாம் என்ன கொடுத்தாங்க ஜீரோ ஆஃப் ஜீரோங்கிறது கொடுத்தனால ஜீரோ ஜீரோவில் வரையறுக்கப்பட்டுள்ளது ஜி எக்ஸ்கமா டிஃபைன்ட் ஆன் 0,0 கமா ஜீரோ அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டில் சொல்லிடோம் ரெண்டாவதாக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா அப்படின்னா இருக்கான நம்ம செக் பண்ணோம் அதாவது லிமிட் என்ன புள்ளி அந்த இந்த எக்ஸ்கமா ஒய்ங்கிற பாயிண்ட்டில் நமக்கு லிமிட் இருக்கான்னு சொல்லணும் லிமிட் x,y ஒய் டென்ஸ் டூ ஜீரோ கமா ஜீரோ ஜி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் இருக்கான்னு பார்க்குறோம் இப்போ லிமிட் எக்ஸ்கமா ஒய் டென்ஸ் டூ ஜீரோ கமா ஜீரோ ஜி ஆஃப் எக்ஸ்கமா இன்ட்டு சைன் எக்ஸ் பை எக்ஸ் இதே மாதிரி செம்ம என்ன நம்ம பார்த்துருக்கோம் காசுக்குள்ளார இதே மாதிரியான ஃபங்க்ஷன் இருக்கப்போ நம்ம அதை லிமிட்டை தனித்தனியாக பிரித்து போட்டோம் சம் நம்பர் ஃபோரில் அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம் சம் நம்பர் ஃபோர் பார்த்தோம்னா சம் நம்பர் ஃபோரில் நமக்கு இதே மாதிரியான அந்த இந்த லிமிட்டுக்குள்ளார காசுக்குள்ளார லிமிட் இருந்ததில் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இப்போது ஒரு எக்ஸை தனியாகவும் சைனோய் பை ஒய்க்கு தனியாகவும் போட்டு நம்ம ஒன்றுங்கிறத கண்டுபிடிச்சோம் அதே தான் இங்கேயும் வெளியில் காசு இருக்கிறது போல் இங்கே நமக்கு எதுவும் இல்லை மற்றபடி அதே மாதிரியான ஃபங்க்ஷன்னால் காசு இல்லை அவ்வளோதான் அப்போ எக்ஸு வேலாக ஒய் ஒய் வேலா எக்ஸ் இருக்குது அதுதான் இது கொஷின் நம்பர் ஃபோரில் நம்ம பார்த்தோம் அதே இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது நம்ம அந்த சம்மை பார்த்தாலே புரிஞ்சு போயிடும் ரெண்டு லிமிட்டாக பிரிச்சுக்க வேண்டியது தான் ஏன்னா மல்டிப்ளையில் நம்ம பிரிச்சுக்கலாம் லிமிட்டை ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு லிமிட் கண்டுபிடிக்கிறப்ப தனியாக லிமிட் போட்டு நம்ம அது வர வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸு லிமிட்டில் அதை பற்றி நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம் அப்போ லிமிட் எக்ஸ்கமா ஒய் டென்ஸ் டூ ஜீரோ கமா ஜீரோ இ போர் ஒய் தனியாகவும் லிமிட் எக்ஸ்கமாக ஒய் டென்ஸ் டூ ஜீரோ கமா ஜீரோ சைன் எக்ஸ் பை எக்ஸ் தனியாகவும் போட்டுறோம் இது எதை மாதிரி இருக்குது அப்படின்னா லிமிட் டீட்டா டென்ஸ் டூ ஜீரோ சைன் டிட்டா பை டீட்டா அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது சிமிட் டீட்டா டென்ஸ் டூ ஜீரோ சைன் டீட்டா பை டீட்டா வேல்யூ அவ்வளோது ஒன்று அதே போல் வேறு என்ன வேணும் நமக்கு இ பவரில் ஒய் வேலை என்ன போட போகிறோம் ஜீரோ போட போகிறோம் இ பவர் ஜீரோட வேல்யூ எவ்வளவு ஒன்று அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கூர்ட் பண்ண வேண்டியதான் இதை இங்கே சப்ஸ்டோர்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் இ பவரில் ஜீரோ லிமிட் டீட்டா டென்ஸ் ஜீரோ சைன் டீட்டா வை வேல்யூ ஒன்று அப்போ இ 0 ஜீரோ ஒன்று தான் இப்போ ஒன்று இன்ட்டு ஒன் அப்போது டென்ஸ் லிமிட் என்ன கிடைச்சிருது ஒன்றுன்னு கிடச்சிருது அப்போ எல்லோட வேல்யூ எவ்வளவு ஒன்று இப்போ என்ன சொல்லுங்க நம்ம எல்லை அது லிமிட் எக்ஸ்கமா ஒய் டென்ஸ் ஜீரோ கம்மா ஜீரோ ஜிஆப் எக்ஸ்கமா வேல்யூ வந்து ஒன்று எல்லுங்கிறது போட்டுட்டு கூட நம்ம ஒன்றுன்னு சொல்லலாம் அது எல்லை உள்ளதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இருந்தாலும் நம்ம எழுதி வச்சுக்கிறோம் இப்போ மூன்றாவதாக தான் நம்ம என்ன சொல்லணும் இது டிஃபைன்ட் ஆகிருக்கிறது அந்த மதிப்பும் எல்லையும் மதிப்பும் சமமாக இருக்கணும் அதாவது லிமிட் எக்ஸ்டென் ஜியோ கம் ஜீரோ கமான் ஜீரோ ஜியாப் ஜீரோ கமான் ஜீரோவும் ஒன்று எல்லும் ஒன்று ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது அதாலே தெரியுது ஜி ஆஃப் ஜீரோ கமான் ஜீரோ கொஸ்டினில் லிமிட் கண்டுபிடிச்சதும் சமமாக தான் இருக்குது அப்போ ரெண்டும் சமமாக உள்ளது அப்படிங்கிறதுனால என்ன சொல்லிடலாம் ஜீரோ கமா ஜீரோவில் ஜிஆஃப் எக்ஸ்கமா ஒய் தொடர்ச்சியானதுன்னு சொல்லிடலாம் ஜி ஜிஆஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ் கண்டினியூஸ் அட்டு ஜீரோ கமா ஜீரோ அதுதான் கொஸ்டினில் நம்ம நிரூபிக்க சொல்லியிருக்காங்க இதுதான் நம்ம நிரூபிக்கணும் ஜீரோ கமா ஜீரோவில் ஜி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் என்பது தொடர்ச்சியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கணும் அதை நிரூபிச்சிருக்கோம் இஸ் கண்டினியூஸ் அட்டு ஜீரோ கமா ஜீரோ இதில் நமக்கு புள்ளி கொடுத்ததுனால அதில் நிரூபிச்சிருக்கிறோம் இதுக்கு மு முன்னாடி சம்பளம் பார்த்தோம்னா அதில் புள்ளி கொடுக்கல எந்த புள்ளி எடுத்தாலும் தொடர்ச்சியானதுன்னு சொல்லி நிறுவ சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் அப்படி போட்டோம் அது இது ரொம்ப ஈஸியான கணக்கு புரிய நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்